இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோவன் மட்டும் தான் கொடுத்தேன். அது தனுஷ் எனக்கு ஆச்சரியம், இப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன் தனுஷ். ஐ லவ் தி சினிமா. எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது. என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்பேன். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா, ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா, உலகத்தில் நம்ம எதை எதையோ அதிசயமாக பார்ப்போம், உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயத்தில் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க, இப்படி ஒரு அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞராக வந்திருக்கேன், எத்தனையோ மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் சைல்டுஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர், ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த முதல்ல மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடான்னு மேடை நாகரிகிறது நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்துவிடாது. ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல, அவன் தான் எனக்கு சொல்லி பழகும். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம், பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன். ஹி கம்போஸ், ஹி ஃபர்கெட் ஹிம்செல்ஃப். அவன் மூச்சூட இசையாக தான் வெளியே வரும். சும்மா அந்த விரலை வச்சு விளையாட்டு தடுத்தட்டுனா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பற்றி அவன் கீபோர்டு வாசிக்கிறதில்ல, அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எழுத்துறேன். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக் இல்லாமல் விட்டுருவான், விட மாட்டேங்குது அந்த ஹார்மோனியம். ஏய் கைவி கைவி அப்போ ஏற்பட்டோம். என்ன உள்ள நுழைஞ்சேன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனா இளையராஜாவுக்கு பார்த்து நாடாவாள். இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து ஒரு ஆசை, ஒரு அதிசய பிரவின்னு மேடையினார் இருக்க சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசதுவேன். கூட ஒரு பெற்ற தாயதா அப்படி பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிடும். அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகில் இருக்கான்னு தெரியல. த கிரேட் இளையராஜா. இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும், ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. தனுஷ் எனக்கு ஆச்சரியம், இப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன் தனுஷ். ஐயோ எப்படி நான் நடிகனாக எடுக்கிறதா, இயக்குநராக எடுக்கிறதா, எழுத்தால் நான் எடுக்கிறதா, எந்த இதுக்கும் கட்டுப்படாதே தனுஷ். எல்லாம் நான் கூட வேலை செஞ்சேன், மிரண்டு போயிட்டேன். அதே மனிதாபிமானத்திலையும் கிரேட்.
சரியா கடவுள் ஒன்று சேர்த்திருக்காரு பாருங்க, இளையராஜாவின் தரிசனம். ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனாலலாம் ரெண்டு பேரையும் கடவுள் உணர்ந்து உட்கார வச்சிட்டார். 16 வயதில் படம் எடுக்கும்போது நான் பெரிய பாப்புலர் ஹீரோ, மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு. பாரதி ராஜா கூப்பிட்டு, எனக்கு கலைங்க இல்லையா, கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்திலையும் சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், காக்கி சட்டை உள்ள கா மாதிரி நடைய அவங்க கொடுத்த நடதான், அதில் டென்ட்டில் கடி டெங்கு அடி டெங்கு நடமா. கடவுள் நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிங்க, கமல் கூட சேர்ந்து கூட சேர்ந்து தனுசு கூட வெற்றி மாறையும், நான் லக்கி ஃபெல்லோ நான் தான். அந்த 16 வயதில் ஒரு நடனம் நடப்பான் கமலஹாசன், எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோவம் மட்டும்தான் கொடுத்தேன். அவன் ஒன்றுமே சொல்லலை, என்ன பண்ண என்ன கட்டணமா இல்லை அழுத்துணுமா சொல்லுனான். அந்த துணிச்சல்லமே கலைஞர்கள் அவனை மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்ணுறதில்ல அந்த ஆள். அதை இங்கே வந்து அந்த 10 செகண்ட் உள்ளே நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன். நம்ம இப்படி நினச்சிருப்போம், ஆத்தாவையும் காசு கொடுன்னு எப்படி சொல்கிறது, நம்ம வேறு மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆத்தாவையும் காசு கொடு போகிறேன்னு சொல்லுங்கள் சார், அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா. இந்த ஸ்லாங்கே வேறு மாதிரி உச்சரிப்பு. அத்தைய பெருங்கலைஞன் இளையராஜா, கமலஹாசன், தனுஷ், வெற்றிமாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான். மிகச்சிறப்பாக இந்த படம் வந்து தி வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ், தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சீனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch and tell. என்ன வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல, சரி பந்துடும். ஏன்னா இளையராஜா நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும், எது நிற்கிறேன் நடந்தெல்லாம் காட்டிட்டு தான் வந்தேன். என்னை விட மாட்டேன்ட்டாங்க, நடக்க மாட்டேன், மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துட்டு வச்சேன், உடம்புக்கு சரியில்லை, நடந்து காட்டுறேன், நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன். என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்போம். அதனால் தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது, சினிமாவை தர ஒன்றுமே தெரியாது. அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம். அதனால் டோன்ட் ஃபீல் ஃபார் மீ, ஐ எம் ஓகே. I am okay. Now I am announcing, okay, I will do more films. Till the last film, I will do more films. 100 vayasilayo, 105 vayasilayo. Asa pathinga, 100 vayasilayo, 105 vayasilayo. Director. Apadikira, uri thodu. Mee chiranne, valthukalai kuri, the world record ahe. இந்த இளையராஜா படம் வர வேண்டும். மிகப்பெரிய உலக ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.